தகுதியுள்ள பொருள் இந்த இது இருக்கிறது. அது எனக்கு இருக்கு.
எதுக்கா அபிஷ்டோ, ஒரு நல்லவர் இருந்தாரே ஆண்டவன், ஏழையின் வாழ்விடுவதற்காக உங்கள் சொத்தை என் கருத்தால் கொடுத்து தாங்களை வாழ வைக்கும்படி ஆண்டவன் கட்டளை போட்டு விட்டார். அதற்காகத்தான் நான் பாருங்க பதவியை எடுத்துறோம் இல்லையோ, உங்களை தேடி வந்துட்டு இருக்கிறேன், இந்த பதவியை வாங்கிக்கோ. உங்க நல்ல மனசுக்கு நான் உங்களை பாராட்டுறேன். சரி, உங்களுடைய மாதிரி யதார்த்தமா யாரா இருப்பாரா? யாரு இல்ல. உங்களுடைய மாதிரி நல்ல மனசுன்னு நான் இங்கே பார்க்க முடியுமா? சரி, இந்த யுகத்துலதான் பார்க்க முடியும். ஒரு யுகத்துல தான் ஏன பாருங்க, இன்னும் காலத்துல துணியோட ஆச்சு கொடுக்கோர் ஆட்சி நடந்தது, பெரும் பஞ்சம் வந்துருச்சு. ஆமா, இப்ப நடப்பது யாருடைய ஆட்சி? தர்மருடைய ஆட்சி. தர்மர் ஆட்சி, அதாவது பசுமும் புரியும் ஒரே இடத்துல தண்ணீர் குடிக்கும் அளவுக்கு தர்மர் ஆட்சி அரசு புரிந்து வருகிறார். குடிமக்கள் சந்தோஷமா வாழ்வார்கள். ஆனால் அடுத்த ஒரு சொத்தை எடுப்பவன் கொடுத்து விட்டால் இருவனுக்கு மேல் என்று சொல்வார்கள். அதனால் உங்கள் சொத்து நான் கொடுத்தது 1000 ரூபா தான், 5 லட்சம் நேரத்தை வாங்கிட்டேன், இந்த பதவியை வாங்கவே இல்லை. அதனால் வாருங்க, உங்க புள்ள குட்டிக்கு சேரட்டும், நல்லா இருந்தோம் வாங்கிட்டு. மனசுக்கு நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஆனா நீங்க கொடுத்த காசை வச்சு இப்ப தர்மராஜ்ய செல்வ செல்வத்துல நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். இந்த பதவியில் பண்ணதுதான் சொல்ல வேண்டாம். என்ன பாருங்க, ஒரு எப்படி கடை வாங்குற சொல்ல, ஒரு நல்லவர் நடத்துற கடை கடலை வாங்க வேண்டும், அது பெரிய பணக்காரனாகலாம். ஆனா கெட்டவர் நடத்துற கடலை வாங்கிட்டு வச்சுங்க, 1000 ரூபா கொடுப்பாங்க, கொடுத்து தலையை சொல்லிடுவாங்க. இந்த பேர் சொல்லியாத பாருங்க, அந்த ஆடு கடலை வாங்கிடாத, கடை கட்டவே முடியாது. நான் அப்படி இல்ல, ஒரு ஏழை வாழ்ந்திருந்ததற்காகத்தான் 1000 ரூபாய் தவிர நீங்க தனிய கௌரவத்தை காப்பாற்றிருப்பதற்காக நேரத்தை கொடுத்து விட்டீர்கள். அதனால பாருங்க, போயிட்டு போகுது ஐயா, இந்த பதவி வச்சுக்கோ. வேண்டாங்க. சரி, ஒண்ணு இல்லைங்க. சரி, இப்போ ஒரு மாடு ஒரு நாள் கொடுக்குறாங்க. சரி, மாடு மாசமா இருக்குது, அது தெரியாம கொடுத்துறாங்க. சரி, மாடு கண்ணு போட்டாலும் கண்ணு போட்டு எனக்கு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. சரி, ஏன்னா அது மாடு கண்ணு போடணும்னுதான் சொந்தம். சரி, அதே மாதிரி உங்களுக்கு நிலத்தை விட்டு, சரி, நிலத்துல இந்த புதையில உள்ளதாயே சொந்தம். ஓஹோ, எனக்கு சொந்தம் இல்லைங்க. இருப்பது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நான் கொடுத்தது 1000 ரூபா, நீங்க கொடுத்தது 5 லட்சம். ஆனால் இந்த பொதையில் என்பதோ உங்களை முன்னோர்கள் சொத்து, நீங்க வாங்க முடியுமா? அது முடியாதா ஐயா? இந்த பொதையில் எனக்கு வேண்டாங்க. நிலத்தை உங்ககிட்ட வித்துட்டு அதனால பொதையில உங்களுக்கு சொல்லக்கூடாது. இந்த பொதையில வாங்கவே இல்லை, நான் கொடுத்த 1000 ரூபா, இந்த பொதையில் உங்களுக்கு சொத்து. ஐயா இல்லைங்க, இந்த ஒரு வச்சுக்குவோம் ஐயா. தாங்களை பற்றி சொல்லுவேன், நடந்த விவரத்தையும் சொல்லுவேன், முறையிடுவேன். தர்மர் கூப்பிட்டு இந்த பொருளை கருத்தால் கொடுத்து பெரும் தண்டனை கொடுத்து விடுவார். என்ன சொல்வார் என்று பார்ப்போம்.